மன்னார் வளைகுடாவின் கீழ்ப்பகுதியில் இந்திய பெருங்கடலின் வாஞ்சியுடன் வளரும் கடல் பகுதி மணப்பாடு எனும் அழகிய மீனவர் கிராமம். இப்பகுதியின் வடக்கில் குலசேகரப்பட்டினம் எனும் புகழ்பெற்ற சிறுநகரம் திருச்செந்தூர் தாலுகாவின் அரவணைப்பில் உள்ளது. குலசேகரப்பட்டினத்தின் புறவழி சாலையில் எமது பயணக்குழு சென்றபோது சாலையின் வடப்புறத்தில் மலையளவு குவிக்கப்பட்ட தென்னையின் துகள்களை கண்டபோது அதனின் கூறுகள் என்னவாக இருக்கும் என்று நீ அக்கம்பெனியின் உரிமையாளர் விவசாயி திரு வி ராஜலிங்கம் அவர்களை சந்தித்து கேட்டபோது, தென்னையை பொறுத்த வரைக்கும் தென்னையை வச்சா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்ன்னுவாங்க. ஆனால் தென்னை மரம் பாருங்கள், தான் கொடுக்கின்ற தன்னெல்லாம் வருகின்ற அத்தனை பொருளையும் மனிதனுக்கு பயன்படுத்ததாக இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் இளநீர், இளநீர்லேருந்து வருகின்ற தேனை, தேங்காய், தேங்காயிலேருந்து வருகின்ற கொப்பரை, இது எண்ணெயாக போகுது. மட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டையிலேருந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வேண்டிய ஓலையும் கொடுக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் மரத்தை வெட்டினா அது வாரையும் நம்ம பயன்படுது. ஆக தென்னையில் நமக்கு கிடைக்காத எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் தென்னையில் வந்து மட்டையை நம்ம சும்மா சாதாரணமாக துருள் போட்டு போயிடுவாங்க இளநீர் சாப்பிடும்போது, அதை சாப்பிடும்போது. ஆனால் அந்த மட்டையை எடுத்து அந்த மட்டையிலேருந்து உரம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடிக்கு பக்கத்தில் இருக்கின்ற கொட்டாங்காடு ஊரை சேர்ந்த விவசாயி திரு ராஜலிங்கம் அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். நான் ஒரு 25 வருஷமாக அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மட்டையை எடுத்து அடிக்கும்போது ரெண்டு விதமான ஃபைபர் உருவாகும். பச்சை நட்டியில் அடிக்கிறது ஒயிட் ஃபைபர், ப்ரௌன் ஃபைபர். இது காஞ்ச மட்டையில் அடிக்கிறது ப்ரௌன் ஃபைபர். ஆனால் அந்த ஒயிட் ஃபைபருடைய ஃபைபர் தான் ரேட்டு கூட. அது உடனே ஃபைபர் ஆக்கி சேல்ஸ் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஊற வச்சு தான் ரெண்டாவது அடித்து ப்ரௌன் ஃபைபர் ஆக முடியும். இந்த ஒயிட் ஃபைபர் வந்து கேரளா போய் அது வந்து மேட்டு அந்த மாதிரி யூஸுக்கு போகுது, சேலம் போகிறது கயிறுக்கு போகுது. ப்ரௌன் ஃபைபர் வந்து கர்லான், அதில் பெட்டு அந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. தேங்காய் வியாபாரிகள்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து அவங்க வந்து எங்களுக்கு எண்ணிக்கை வந்துடுவாங்க. எங்கள் வண்டியை விட்டு ஆள் விட்டு சம்மந்து இங்கே வந்து போட்டு அப்புறம் மிஷினில் மாட்டி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து எப்படி ஆரம்பிக்கிறேன் ஒன்று ஒன்று சொல்லுங்கள். முதல்ல இது ஆரம்பிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. பச்சை நட்டி எடுத்து நேரே ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் டிசைன் டிக்கெட்டுங்க மிஷினில் கொடுக்க வேண்டாம். அது ஃபஸ்ட்டு அடித்து வந்தோன்னே ரேஸ் வாட்ரு ஸ்ப்ரே பண்ணி அதை டக்காடிக்கெட்டரில் கொடுக்கணும். டக்காடிக்கெட் வந்துன்னா டேரெக்டாக ஃபைபர் தான். அப்புறம் ஃபைபர் ஆனோடனே காயை போட்டு பேக்கிங் மிஷின் இருக்குது, அதில் 35 கேஜாக பேக் பண்ணி அப்படி லாரியில் ஒரு பண்டல் 135 கிலோ 150 பண்டல் ஏற்றுவாங்க. அப்படி கேரளா போயிடும், சரி சேலமும் போகுது. சரி, கேரளா மற்றும் சேலம் அனுப்புறது வந்து ஏன் நீங்களே நேர்முடியாக இதை ஏற்றுமதி பண்ண முடியாதா? நம்மளவுக்கு அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த தொழிலாளர்கள்லாம் நம்மகிட்ட இங்கே பண்ண முடியாது. ஆண்டு முழு இதே சீசன் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா தொழிலா, அல்லது வேற எதுவும் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். 25 வருஷ காலமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்ல ஒரு கம்பெனி எடுத்து லீஸ் எடுத்து நடத்தி அதில் ஒரு லாபத்தை போட்டு அப்புறம் சொந்தமாக அந்த இடத்த வாங்கி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எத்தனை ஏக்கரால் செஞ்சுருக்கீங்க? இது ஒரு 5 ஏக்கர், 5 ஏக்கரில் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இதில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் எல்லாமே உங்கள் உறவினர் சேர்ந்தாரா அல்லது இல்லை? உறவினர்கள் அல்ல, எல்லாம் வெளியே உள்ளவங்க தான். சரி, இப்போ அவங்க சொன்ன மாதிரி முதல்ல அது எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படிலாம் மிஷினரியில் போட்டு அவங்க என்னென்ன செய்கிறாங்க தான் நம்ம பார்க்கலாம். முதப்படியாக இந்த நெட்டி இந்த கன்வேயரில் போட்டால் அப்படி நிறைய டிஸ்னிகேட்டருங்க மிஷினில் போய் விழுது, அப்புறமா அடித்து இந்த வருது. இதை ரேச தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அப்புறம் ஒரு இது இந்த மிஷின் பேர் டக்காடிகேட்டர், இது வேணா ஃபைபராக வெளியே வந்துடுது. வேஸ்ட் அந்த இருக்கலாம் அப்படி அப்படி அந்த பக்கத்தெலாம் போய் விழுந்துருது. இது இப்படி எடுத்து திருப்பி இதை நேராக களத்தில் விரித்து காயை போட்டு அப்படி 35 கிலோ அதில் பண்டல் மிஷின் இருக்குது, நல்லா பேக் பண்ணி காட்டிதான். இது காஞ்ச மட்டையில் அடித்த ஃபைபர் தான் இந்த இது ப்ரௌன் கலர் கருப்பாக இருக்கும். ஒயிட் மட்டையில் அடிக்கிற ஃபைபர் வந்து வெள்ளையாக இருக்கும். இது காஞ்ச மட்டையில் அடித்த ப்ரௌன் ஃபைபர். இது பச்சை மட்டையில் அடித்த ஃபைபர், இது வெள்ளை கலராக இருக்கும். இதான் ரேட் அதிகம். இது அந்த எடை போட்டு அந்த பேக்கிங் மிஷினில் போட்டு பேக் பண்ணுறது. ஒரு பண்டலுக்கு வந்து 35 கேஜி 35 கிலோ வெயிட் போட்டு இந்த மிஷினில் போட்டு பேக் பண்ணிடுறது. பச்சை மட்டையில் அடித்த தும்பா பேக் பண்ணி ரூமுக்குள்ளே வச்சுடுவோம். ஏன்னா அது வச்சா வெளியே வச்சா கலர் மாறி போகும். ஆனால் அந்த காஞ்ச மட்டையில் அடித்த ஃபைபரை பேக் பண்ணி சும்மா வழி அடிக்க வச்சு. பச்சை மட்டை ஃபைபர் வந்து கேரளாவுக்கு இந்த மேட்ரு சேலத்துக்கு கயிறுக்கு போகுது,
இந்த காஞ்ச மண்டை இது வந்து அடித்த ப்ரௌன் பேப்பர் வந்து கர்லானுக்கு போய் பெட் தயாரிக்கிறதுக்கு போகுது சார். இது அந்த கயிறு இதில் உள்ள வேஸ்ட்டு, இந்த வேஸ்ட்டை ஒரு கம்பெனிக்காரங்க வந்து அள்ளி அவங்க கொண்டு போய் பல ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் யூஸுக்கு சில மணல் இல்லாத பிரதேசத்துக்கு இதை உரமாக பயன்படுத்தி விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கு லோடுக்கு இவ்வளோனே ஒரு ரேட் போட்டு தராங்க. கால்நடைகளோட சிறுநீர் சாணம் மற்றும் பால் பொருட்கள் சேர்த்து பயன்படுத்தப்படுவது தான் பஞ்சகவியம். இந்த பஞ்சகவியத்தை தாவரங்கள் மேலே தெளிக்கும் போது இது பூச்சிக்கொல்லியாகவும் மற்றும் இது உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதை கரும்பு மற்றும் நெல் இவற்றின் மேலே தெளிக்கும் போது இது அதிக மகசூல் பெற வழிவகை செய்கிறது. இப்போ நெல் சாகுபடியில் பஞ்சகவியத்தின் பயன்பாடு குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் தண்டபாணி அவர்கள் தரும் தகவல்களை காணலாம். இப்போ நெல் உற்பத்தி பார்த்திங்கன்னா அதோட சராசரி மகசூல் வந்து வருஷக்கு வருஷம் மாறுபடுது. அதனால் பல்வேறு காரணங்கள் எப்படின்னா பார்த்தா பூச்சி நோய் தாக்குதல், பருவநிலை மாறுபாடு, அதேமாதிரி நீர் பற்றாக்குறை, அதேமாதிரி இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த உற்பத்தி வந்து நீடித்து உற்பத்தியாக இருக்க மாட்டேங்குது. ஒரு பருவம் வந்து ஒரு மாதிரி வரும், இன்னொரு பருவம் அதிகமாக வரும், ஒரு பருவம் குறைய வரும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் பயன்படுத்தும் ஒரு முறை. அதில் வந்து நம்ம நெல்லில் வந்து பஞ்சகவியாவை பயன்படுத்தினா என்னென்ன நன்மைகள் ஏற்படுன்றதை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாங்க. பஞ்சகவியாங்கிறது நமது பாரம்பரியத்தோட ஒரு மிக முக்கிய அங்கமாக இருந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாதுங்க. சங்க காலத்தில் மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டானிக்காகவே குடிச்சு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அது ஒரு நல்ல நன்மை செய்யும் காரணிகள் இருக்கிறதுனால அதோடய உடல் ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்கு. அதே மாதிரி நீண்ட நாளாக வந்து உயிர் வாழ்ந்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கான்டெக்ஸ்டில் என்ன பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை கலந்து அது ஒரு டானிக் மாதிரி, இப்போ என்னென்ன சொல்லலான்னா எளிமையாக சொல்லணுன்னா பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இயற்கை டானிக்குன்னு சொல்லலாங்க. அது ரொம்ப சரியான வார்த்தை. இப்போ நம்ம வந்து நெல்லை வந்து எப்படி வந்து நம்ம இந்த சொன்ன இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யலான்றது வந்து இந்த பஞ்சகவியா வந்து நெல்லை பயன்படுத்துறத பற்றி பார்க்கலாங்க. பஞ்சகவியாவுக்கு தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அஞ்சு மூலப்பொருட்கள், பசு சாணி, கோமியம், தயிர், பால், நெய். அது ஐந்தும் வந்து இந்த மனிதர்களுக்கு தேவையான ஆரோக்கிய பானத்துக்கு வந்து பயன்படுத்தும் சொல்கிறோம். ஆனால் வந்து பயிர் வளர்ச்சிக்கு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாழைப்பழம், அப்புறம் வந்து இளநீர், அதில் வந்து கொஞ்சம் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வினியூக்கில் இருக்கிறதுலாம் வந்து அதுவும் வந்து பயன்படுத்துகிறோம். கோமியத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வினியூக்கில் அதேமாதிரி வந்து நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருக்குது, அது இருக்குதுங்க. அதேமாதிரி வந்து சாணியில் அது மாதிரி இருக்குது. அது எல்லாமே கலந்து செஞ்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு கிலோ பசு சாணிங்க, அது வந்து நம்ம ஒரு லிட்டர் நெய் வந்து கலந்துக்கணும். இப்போ வந்து இந்த கலவையை நல்லா கலக்கிட்டு பூச்சி ஈ மற்றும் கொசு மாதிரி பூச்சிகள் வந்து புகாமல் அது உள்ளே போகாமல் இருக்க மாதிரி ஒரு துணி வச்சு கட்டிக்கணும். இதை கட்டிட்டு மூன்று நாட்கள் வந்து இதை வந்து ஒரு டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. டிஸ்டர்ப் செய்யாமல் நம்ம வந்து ஒரு இடத்துல சூரிய ஒளிப்படாத இடத்துல வந்து இருளில் வச்சிடணும். இரண்டு லிட்டர் இளநீர், இரண்டு லிட்டர் பசும்பால், இரண்டு லிட்டர் புளித்த தயிர், இரண்டு லிட்டர் கோமியம், அப்புறம் வந்து கல் இரண்டு லிட்டர் கல் தேவைப்படும். கல் கிடைக்கலன்னா நம்ம வந்து அரை கிலோ வெள்ளத்தை வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணியில் கலந்து கரைசலாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து பத்து பூவன் பழம், பூவன் பழம் நல்லது, மற்ற பழங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா பூவன் பழத்தில் வந்து அந்த சர்க்கரை வந்து சத்து வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும். அதை வந்து நல்லா கலந்துட்டு அப்புறம் மூணு நாட்கள் கழித்து வந்து இதுக்குள்ளே கலந்துக்கணுங்க. இப்போ மூணு நாள் கழித்து இந்த சாண நெய் இந்த கலவையில் வந்து ரெண்டு லிட்டர் பால், ரெண்டு லிட்டர் புளித்த தயிர், ரெண்டு லிட்டர் கோமியம், ரெண்டு லிட்டர் இளநீர், இந்த ரெண்டு லிட்டர் வெள்ளக்கரைசல், ப்ளஸ் பத்து பூவம் பழத்தை வந்து கலக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கோமியம், ரெண்டு லிட்டர் கோமியம் வந்து காலையில் அதிகாலையில் பிடிக்கிற அந்த கோமியத்தை வந்து பிடிக்க வச்சு அதை பயன்படுத்திக்கணும். அடுத்து வந்து பால், ரெண்டு லிட்டர் பால், பிறகு ரெண்டு லிட்டர் தயிர். தயிர் நல்லா புளிச்சிருந்தால் ரொம்ப நல்லது. புளிக்க வைக்கப்பட்ட தயிர் வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் ரெண்டு லிட்டர் இளநீர். இளநீரில் வந்து சைட்டோகைனின் இருக்கிறதுனால வந்து பயிர் வளர்ச்சிக்கு வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி வறட்சியை வந்து தாங்கக்கூடிய சக்தியை வந்து அது வந்து ஊக்குவிக்கும். பிறகு இந்த ரெண்டு லிட்டர் வெள்ளக்கரைசல், அப்புறம் கடைசியாக வந்து பூவம் பழம் பத்து. இது கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கணும், அது நல்லா உடச்சி இது பண்ணிக்கணும். இந்த கலவையை வந்து நல்லா வந்து ஒரு கட்டி மாதிரி இல்லாமல்
நல்ல ஒரு நீர்த்த வகையில் வந்து நல்லா வந்து கலக்கணும். கட்டியாக எதுவும் உள்ளே இருக்கக்கூடாதுங்க. அது நம்ம வந்து நல்லா வந்து இதை மாதிரி பிசையிறதுனால வந்து நல்லா பொடியாகிடும். அதேமாதிரி வந்து நல்ல நீர்த்த கரைசலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நம்ம இந்த நுண்ணுயிரில் வந்து நல்லா வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து காற்றோட்டமாக இருக்கும், கலக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு 50 லிட்டர் கொள்ளளவு உள்ள ட்ரம்மில் கலந்துக்கணும். ஏன்னா வந்து காற்றோட்டம் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து விட்டு பண்ணதுனால 75% வந்து நமக்கு வந்து இந்த காற்றோட்டமான இடம் கிடைக்கும், வெற்றிடம் கிடைக்கும். அப்போ வந்து இந்த நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு வந்து நம்ம கலக்கி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தென்னை மட்டையில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் குறித்தும், மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தைகள் குறித்தும், அது மட்டும் இல்லாமல் நெல் சாகுபடியில் பஞ்ச கவியத்தின் பயன்பாடு குறித்தும் பார்த்திருப்பீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின் அஞ்சல் முகவரி dd.agri05@gmail.com. நன்றி, வணக்கம்.